நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூடான காஃபி, சுவையான கான்வர்சேஷன், மட்டும் இல்லாம ஒரு குளுமையான சாரல், இத மூணையும் நீங்க அடுத்த ஒரு மணி நேரம் அனுபவிக்க போறீங்க. ஹாய் அண்ட் வெல்கம் டு நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி வித் சுச்சி. இந்த நிகழ்ச்சியில களை கட்டுறதுக்கு கர்நாடக சங்கீத உலகத்தோட ஒரு விலை மதிப்பற்ற வைரம்னு சொல்லலாம் இவர. இட்ஸ் அன் ஆனர் டு ஹேவ் வித் அஸ் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே முத முதல்ல நான் உங்ககிட்ட நீங்க எப்படி இந்த கர்நாடக சங்கீத உலகத்துல வந்தீங்கன்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் கேட்க போற கேள்வி, உங்களுக்கு டிஷும் டிஷும் படம்னா ரொம்ப பிடிக்குமாங்க? எஸ் யா. எப்படி, என்ன மாதிரி ஆக்சன் படங்கள்? சம்திங் அன்நேச்சுரல். அன்நேச்சுரல்னா? டிஷும் டிஷும் படம் ஆல்வேஸ் அன்நேச்சுரல். சோ சம் சினிமாட்டிக்கா இருந்தா பிடிக்குமா? நோ, சம்திங் which I don't have in life. Is for anyone, the recreation is something which they don't have in life. So, neenga dishum dishum panna maten theriyadhu. So, I can enjoy that if somebody does. On screen, Hollywood padangala, inga pandra dishum dishum. Anything. Anything. Action irundhaale enjoy panuvinga. I don't bother about the story or who is acting in it. I don't know. Othar othar adichikitta podum. Avladha. Okay, sari, innum oru shocking vishayam idha neyargalukku. நீங்க லாஸ் வேகஸ் கசினோல மெய் மறந்து மணிக்கணக்கா அப்படியே பூந்து விளையாடுவீங்களாமே? லாஸ் வேகஸ் மட்டும் இல்ல. எனி கேசினோ. எனி கேசினோ. ஐ லைக் கேசினோ. கேசினோ இஸ் மை ஆல்மோஸ்ட் எ டெம்பிள் ஃபார் மீ. ஐ லைக். அது ஒரு பலவீனம்னு சொல்வீங்களா, ஹாபின்னு சொல்வீங்களா? நோ, இட்ஸ் நாட். எனக்கு பலவீனமும் கிடையாது, ஹாபியும் கிடையாது. ஐ கெட் ரிக்ரியேஷன் தேர் இஃப் ஐ கோ தேர். ஐ திங்க் பிகாஸ் நோபடி நோட்டிசஸ் மீ. அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? ஃப்ரீடம் டு ஐ மீன் இன்ட்ரஸ்டிங் இன் டாக்கிங் இன் மீட்டிங் பீப்புள் அண்ட் ஆல். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் சம் மியூசிக், யூ நோ. யூ நோ யூ நோ யூ நோ கேசினோ. என்ன கேசினோ? அங்கே ஒரு மியூசிக் வரும். அங்க கேசினோல நான் எல்லாரும் விளையாட மாட்டேன். அது ஒரு ஸ்லாட் மிஷின் இருக்குமே. ஆமா, இது அதுல ஒரு போட்டா காயின் போட்டு. இப்போ ரொம்ப லேட்டஸ்ட், எவ்வளவோ புதுசு புதுசா வந்திருக்கு. அதில் போட்டோக்கே ஒரு மியூசிக் வரும். அதுல பணம் வந்தாலும் ஒரு மியூசிக் வரும், வராட்டாலும் ஒரு மியூசிக் வரும். எனக்கு ஐ ஹியர் ஓன்லி தட் மியூசிக். அது நாங்க நம்பிட்டோம் முரளிஜி. சோ நீங்க கேசினோ போறது மியூசிக் கேக்குறதுக்குன்னு சொல்றீங்க? மியூசிக் கேக்குறது, அது அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு உங்க சங்கீதம் ஒரு தனி சட்டம் படைச்சிருக்கு இல்லையா சங்கீத உலகத்துல. பட் ஒரு காலத்துல நீங்க சட்டத்துல பூந்து விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களாமே? ஒரு லாயர் ஆகணும்னு, யூ ஹேட் தட் அம்பிஷன் ரைட்? அப்படி இல்ல, எனக்கு முதல்ல இருந்து ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் லாயர்ஸ். சோ ஐ யூஸ்ட் டு லிசன் டு them talking about law and all that. So, I like that subject. Okay. So, suppose if I have not, no chance of coming in music, probably I would have taken that test. Nijuma? Yeah, but I mean, I used to like, because I like English language. Oh. So, there is something important with English and law, you know. Oh. The law you can explain better in English than any other language. ஆமா, கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா பாயிண்ட்ஸ் இது பண்ணுது. அதெல்லாம் நான் அந்த காலத்து ஜட்ஜஸ் வக்கீல்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனாலே. நீங்க லாயர் ஆகி இவ்வளவு மென்மையா பேசுனீங்கன்னா ஒரு கேஸ் கூட ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. அதனால நான் அதுல போயில. ஐஸ்கிரீம், நெய், எண்ணெயில பொரிச்ச சாப்பாடு, மாம்பழம், வாட் இஸ் திஸ் முரளிஜி? ஒரு கர்நாடக இசை கலைஞர் சாப்பிடுற சாப்பாடா இதெல்லாம்? சி, நான் நான் என்ன நினைக்கிறேன்னா, சா பாடுறேன் இல்லையா, சா பாடுறது தானே எனக்கு. அதுக்கு சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இல்லாட்டா சா பாட வராது. அவ்வளவுதான், கண்டிப்பா. நீங்களே எனக்கு பதிலா இங்க உட்காந்து பேசலாம் போல இருக்கு. சரி, சாதகம் அப்படின்றது உங்க ஜாதகத்திலேயே இல்லாத ஒரு விஷயமாமே. சாதகம் பண்ணாமே நீங்க அப்படியே ஸ்பான்டேனியஸா கச்சேரியில போய் அப்ப என்ன தோன்றதோ பிளானிங் இல்லாம பாடுவிடாமே, அது எப்படி? அது அந்த மாதிரி ஒரு ஜாதகம் எனக்கு பிறந்ததுல இருந்து. அப்படிதான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்றதுனால நன்னா பாருதுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு எப்படின்னா, ப்ராக்டிஸ்ங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணாக்கா அது ஒரு ஹேபிட் ஆகிடும்.
எதையுமே ஒரு ஹேபிட்டா இருக்கப்படாதுங்கிறது என்னுடைய இது. ஒரு கறிவாளத்துல போட்ட மாதிரி எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் தவிர எது கண்ட்ரோல்லயும் நாம இருக்கப்படாது. ஓகே. இப்ப பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? இப்ப ஒரு கச்சேரி பாடும்போது ஒரு புதுசா ஒரு ஐடியா வரும். இந்த ஐடியா வரும்போது அந்த சங்கதி பாடலாமா வேண்டாம் பயம் வருமோ வருமோ அப்படின்னு பிராக்டீஸ் பண்ணிட்டு பாடலாம்னு தோன்றது. ஓகே. தட்ஸ் நாட் குட். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இட். தேர்ஃபோர் அங்கு எது தோணுமோ அது பாட முடியறது இல்லை. பாட முடியறது. ஐ எம் ஏபிள் டு கிவ் டு த பப்ளிக் வாட் ஐ வாண்ட். ஸோ ஆஸ் லாங் இஸ் ஐ கேன் ஐ இன் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அது என்னுடைய சுபாவம். ஐ டோன்ட் அட்வைஸ் டு அதர்ஸ். இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஜாயின் பண்ண போகிற கெஸ்ட் இவங்களை பாம்பேல கொல்கத்தாவில் தீதின்னு கூப்பிடுவாங்க, கேரளாவில் சேச்சின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் மயிலாப்பூர் மாமின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷீஸ் அ பண்டில் ஆஃப் ஜாய். உஷா உது அப்படி உட்காந்து முடியவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் நீங்க முதல் ப்ளீஸ். Can I sit here? Yeah, yeah. Such an honor to be with you. With him, right? Really. I know, I can't believe it myself. It's just too much. Actually, na chollinde irundhen, this is really something historical. காஞ்சிபுரம் பெரிய பொட்டு வளை பட் I just did it because my amma did it and my sisters did it ellarum. It's just natural. But ninga aarambha kaalathil indha stage la paadra andha time la indha idhe maadhiri dhaan dress padipingala? Idhe maadhiri. And inga dhaan na thodangina. I started in Madras in a little place called Nine Gems. Yes. Nine Gems theriyuma ungalku? Savera, not Savera Hotel. There were three theaters. Emerald, Diamond, Blue Sapphire. Diamond and Sapphire. Adhukku basement la vandhu there was a night club. அங்கதான் வந்து ஐ ஸ்டார்ட்டட். முரளிஜிக்கு உலகம் பூரா இருக்கிற கேசினோஸ் பத்தி தெரியும் பட் மெட்ராஸ்ல இருந்த நைட் கிளப் பத்தி தெரியாது. நீங்க கேம்பிளரா? கேம்பிள் இல்ல. நான் கேம்பிளர். ஐ லைக் தட். ஐ அம் கம்ப்ளீட் கேம்பிளர். அடி பாவின்னு சொல்லமா? அட பாவி. அதான். யூ கோ கேசினோ? நோ. வேர் இஃப் ஐ ஹேவ் பீன் டு எ கேசினோ ஐதர் இன் கென்யா. கென்யால நிறைய லவ்லி வண்டர்ஃபுல் கேசினோஸ். முருளிஜி நீங்க 9 வயசுல இருந்தே கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிட்டல இல்லையா? அவ்வளோ சின்ன வயசுல கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு கெரியர் நீங்கள் பர்சியூ பண்ணணும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படி தானே ஆசைப்படுவாங்க? நான் ஒன்றும் டிசைட் பண்ணலையே. தானும் வந்து எனக்கு வேற ஒன்றும் வரல. ஃப்ளோ இல்லையா? எனக்கு வேற ஒன்றும் வரலையே. அதுதான் வந்தது. அவ்வளோதான். அதே அதே பிடிச்சிட்டே. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் மியூசிஷியன்ஸ். ஓகே. பை பர்த் இட் ஹஸ் கம். How wonderful. I know. Anna, enak apdi illa. Adha Usha, you are from a conservative Brahmin family, illaya? Kootu kudumbam vera. Ama. Night club la la eppadi poi paadinga Usha? I was here actually in Madras for one of the vacations. Appo vandu we went visiting to this little night club. Anga vandu oru band. So my aunt just said, why don't you get up and sing? Sari na na poi. I took the challenge and started singing. I think the first song that I sang was never know how much I love you, you never know how much I care, and apdi paadittu everybody clapped their hands and you know I said wow, that means they really like it. You. So I sang a couple more songs and before I knew it the show was over and the owner came and asked me will I sing the whole week. Now whole week paadittu enakku oru saree payment ah kudutha sandosham. And okay. Even in those days na vandu oru tamil paattu paadina in the night club. Solunga enna paattu? Hello my dear Rami, engamma unakku mami, dile seiyada saami, danger edumilla Rami. Hello my dear Rami. How cute. Yeah, and people really loved it. Very much. Muraliji, ipo vandu neenga unga career la uchcha kattathila irundha podu when you were doing really well Karnataka isai ulagathila. திடீர்னு நீங்க படம் திரைப்பட உலகத்துல அப்படியே புகுந்த விஷயம், அங்க பாட ஆரம்பிச்ச விஷயம் உங்க விமர்சகர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் மாதிரி இருந்ததா?
அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு எப்பயும் நான் சங்கீதங்கிற நான் ஒரு ஒரு கர்நாடக மியூசிஷனுங்கிற ஒரு ஒரு சின்ன லிமிட்டில் வச்சுக்கிறது நான் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. கர்நாடக மியூசிக் எப்படின்னா கர்நாடக மியூசிக் ஒரு ஃபண்டமெண்டல் சரியாக தெரிஞ்சுட்டாங்க. எனி மியூசிக் ஆஃப் தி வேர்ல்டு ஒன் இஸ் பாசிபிள் டு சிங். ஸோ நம்ம கர்நாடக மியூசிஷன் அப்படியே மடியாக உட்காந்துட்டு அப்படி இருந்தது. You see, when I sing, I feel like singing with her. Yes. Yeah. Anywhere, all if you guys, if I go to China, Japan, anywhere, all music, if somebody, I like it. And I feel that that is also very near to me, to our music. Usha, Tamil Thirai Ulagathila, Balamurali Krishnanu Sonnale, Oru Naal Poduma. Correct. Rumba popular. Konjam paadi kaavingale. Please. Oru Naal Poduma. இன்றொரு நாள் போதுமா இந்த மாதிரி உட்கார்ந்து இவன் சொல்றால் போறது நான் பாட இன்றொரு நாள் போதுமா என் கலைக்கும் இந்த திருநாடு சமமாகுமா என் கலைக்கும் இந்த திருநாடு சமமா ரொம்ப நல்லா இருக்கும் ராகமாலிக்கல இசை கேட்க எழுந்தோடி வருவார் என்றோ எனக்கு நயாக தர்பாரில் எவரும் உண்டோ என் பாட்டு தேனடா இசை தெய்வம் நானடா அந்த பாட்டு. எம்எஸ்வி அவர்கள் ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லியிருக்காரு. கேபியோட அபூர்வ ராகங்கள் படத்துக்கு ஒரு பாட்டுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணின ராகம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, மகத்தி ராகம் இல்லையா? இல்ல, அவர் வந்து என்ன கேட்டார் இந்த மாதிரி புது ராகம் ஒரு பிக்சர், என்ன ராகம், அபூர்வ ராகம், அபூர்வ ராகம் ஒரு பிக்சர் எடுக்க போறோம். அதுல ஐ வாண்ட் சம் நியூ ராகா டு இன்ட்ரடியூஸ், ஏதாவது ஒரு புது ராகம் எனக்கு வேணும், அது உங்களை தான் கேட்டால் தான் தர எனக்கு கிடைக்கும் சொல்லுங்கன்னார். அப்புறம் ஒரு மகத்தின் ஒரு ராகம், நான் நிறைய ராகங்கள் சிருஷ்டி பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம், சரித்திரில் இல்லாத ராகங்கள் சிருஷ்டி பண்ணியிருக்கேன். ஒரு தாள இது ஒரு தாள சிஸ்டம் நான் புதுசாக இதுவரைக்கும் இருக்கிற தாள சிஸ்டம் கம் எக்ஸிஸ்ட் ஆன் பர்டிகுலர் பிரின்சிபல். நோ ஐ ஹவ் இன்வென்டட் எ நியூ பிரின்சிபல் இட் செல்ஃப் அவுட் ஆஃப் விச் நிறைய தாளங்கள் உருவாக்க முடியும் நான் உருவாக்கியிருக்கேன். அப்போ இந்த மகத்தின் ஒரு ராகம் இருக்கு, எனக்கு பாடி காமிச்சு ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு அவர் யூஸ் பண்ணியிருக்கார் அந்த பிக்சரில். நான் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன். உமா சுத்தம் நமாமி, உமா சுத்தம் நமாமி, மம மானச ஸ்தீதம் உமா சுத்தம் நமாமி, மம மானச ஸ்தீதம் மாசுதம். அவர் சாப்பிடுற நெய் மாதிரியே சரளமா அன்னாயாசமா ஸ்வரங்களை கொட்டி என்னையும் உஷாவையும் மயக்கிட்டு இருக்காரு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா. யோ வித் மீ சுசித்ரா ஆன் நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி வித் சுச்சி. வில் பி பேக் வித் உஷா அண்ட் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா ஆஃப்டர் திஸ் பிரேக். ஸ்டே டியூன். Back to Nescafe Sunrise Coffee with Suchi. In the நிகழ்ச்சியில் இன்னைக்கு இசை மழைதான் போங்க. We are talking to Usha Uthup and Dr. Balamurali Krishna. Usha, உங்களுக்கு இந்த ஷோக்கு முன்னாடியே நெஸ்கஃபேவோட ஒரு நீண்ட நாள் கனெக்ஷன் இருக்காங்க. ஓ, லாங் 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 கனெக்ஷன். சொல்லுங்க. நெஸ்கஃபே, ஏன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி இயர்ஸ் அகோ, லாங் லாங் டைம் அகோ, ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் அகோ டெஃபினெட்லி, தேர் வாஸ் அ ஹியூஜ் பிக் யூ நோ மூவ்மெண்ட் டு டூ அ ரியலி குட் சாங் ஆன் நெஸ்கஃபே. அப்போ வந்து நான் ஐ டிட் ஒன் மோஸ்ட் ஃபேமஸ் ஒன் விச் கோஸ் சம்திங் லைக் திஸ். டே டைம் ட்ரீமன் ஈவினிங் ஸ்கீமன் டு கெட் அவே, இட் கேன் பி எனி டைம் பட் யூ கேன் கம் அலைவ் யுவர் ஸ்பெஷல் வே, டு ப்ளீஸ் யுவர் செல்ஃப் அண்ட் எவ்ரிவன் எல்ஸ் டில் தி நெக்ஸ்ட் மக் கம்ஸ் யுவர் வே. இட்ஸ் த கம் அலைவ் கம் அலைவ் கம் அலைவ் டேஸ்ட் ஆஃப் நெஸ்கஃபே. தட்ஸ் ரைட். இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாடுவீங்க. Yeah, yeah, much before that, much before that. But to date it remains one of my most popular jingles. Now, okay. Chela stage la porchela, they always ask me for the Nescafe song. அப்படியா? Yeah, na, they I do it in different ways. Like if Ardi Barman had to do it, I would say,
யம்மா 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 give me one cup of Nescafe. So you know I do little versions of everybody doing it. Lovely. It's great fun. Yeah, இது வந்து actually நீங்க செய்யற ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் கலப்பு திருமணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, பட் அவங்க கண்டிப்பா அனுபவிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். You are vegetarian but complete. You cook non vegetarian at home, இல்லையா? Yes, I'm a complete vegetarian. Great. இந்த மாதிரி ஒரு பட்டர் எங்கேயும் கிடைக்காது. Complete vegetarian. But my husband is from Kerala and mm-hmm. he's a Christian. Avarku vandu I have cooked a lot of non vegetarian food and I'm a very good cook. My two children will vouch for that and all my family will vouch for that. Your specialty enna? Meen curry. Very good fish curry. Murli ji, saapada pathi pesitt irukom ipo unga nigalchigalla oru full saapada saapradhukku apparam paal paayasam saapra maadhiri ellarum unga kitta endha edhirpaakkira oru vishayam nagumo illaya? அதுக்கு உங்க தனி ஃப்ளேவர் கொடுப்பீங்களா? அது எப்படி கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் என்னன்னு சொல்லுங்களேன். எனது எப்போ சிரிஞ்ச மூஞ்சின்னு சொல்லுவாங்க, அதனால நகுமும் அவளுக்கு பிடிக்கிறது. எப்படி அது உங்களோட தனி வெர்ஷன்? அந்த அது அந்த ராகம் வந்து நம்ம அந்த கீர்த்தன அந்த அவேறு ராகத்தை பற்றி சில பேருக்கு சில அபிப்பிராயங்கள் உண்டு. முந்தி பெரியவாள்லாம் பாடி இருந்தது, அது கேட்டு கேட்டு அது பழக்கமாச்சு. நான் அது கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி அது அதுலேயே அனாவசியமாக எல்லாம் எடுத்துட்டேன். அவ்வளோதான். நகுமோ கனலேனி நாஜலி தெலிசி நனு ப்ரோவ ஸ்ரீரகுவரணி நகுமோ கனலேனி நாஜலி தெலிசி நனு ப்ரோவ இந்த பாட்டு கொஞ்சம் ஜெகமேலே பரமாத்மா எவரிதோ முரளிடுது. ஜெகமேலே பரமாத்மா எவரிதோ முரளிடுது. ஓ பரமாத்மா, நான் வேற யாருக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கல்பனை எல்லாம் பாக்கி பாரிச்சு ஜனங்களுக்கு கொஞ்சம் உஷா, உங்களுக்கும் ஒரு பயங்கரமான திறமை. எந்த ஒரு லாங்குவேஜ் அதோட டயலெக்ட் ஆக்சென்ட் ப்ரொனன்சியேஷன்லாம் டு த லாஸ்ட் அப்படியே உடம்பு புடியா குடிப்பீங்களா? அது எப்படி? ஃப்ரெஞ்செல்லாம் கொஞ்சம் நாக்கில இருந்து உருள்ற மாதிரி தானே வரும். இல்ல அண்ணா, இஃப் யூ பார்ன் இன் இந்தியா யூ பார்ன் வித் அன் அட்வான்டேஜ். ஏன்னா 14 லாங்குவேஜஸ் வி ஹேவ் ஓவர் ஹியர். ஐ சிங் இன் ஆல் 14 லாங்குவேஜஸ். இங்க எங்கட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்தியாவை தவிர, இந்தியனை தவிர ரஷ்யன், ஸ்பானிஷ், பிரெஞ்ச், சின்ஹலீஸ், ஹீப்ரூ, சைனீஸ், ஜூலு, கிரியோல், இவ்வளவு தானா இன்னும் இருக்கா? ஆமா இருக்கு. கப்பல் மோர். வேற என்னெல்லாம் லாங்குவேஜஸ்ல பாடுறீங்க? லிட்டில் பிட் ஆஃப் ஜெர்மன், லிட்டில் பிட் ஆஃப் இட்டாலியன். Okay. And Swahili. Swahili is a very, you know the famous song, Malaika Nakupenda Malaika. Hindi paattu la adhe madri panniranga. So many. So I recorded that. She sings world music. Ama, honestly, you're a world musician. Balamurali Krishna avargal narada vela pannirkar appadina kelvi pattom. Adhu oru padathil illaya? Adha pathi solla. Na narada vela pannilla. Adhu act pannirken. Adhe da ella undu. ஹீரோயின் இல்லாமே ஆக்ட் பண்ண மாட்டேன். ஹீரோயின் தெரியாது, அதுதான் வேஷம் போட்டு இருக்கணும். எதுக்கு? Why should you correct? Why should I? ஆமா அவ்வளவுதான். Correct. It's not right. அதோ நீ போச்சு அவ்வளவு. நான் வரல. நான் போட்டு. நீங்களும் படத்துல நடிச்சிருக்கீங்க. ஆமா. மம்மூட்டியோட அம்மாவா? அம்மா. I'm going to act now. You're going to act. Going to act. No, you are in the process of doing it. Yes. It will start sometime in August. எப்படி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இது பண்ணனும்னு தோணிட்டு உங்களுக்கு? இல்லை, நான் அப்படியும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஐவ் கம் வாஸ் அப்பியர்ட் அஸ் மை செல்ஃப் வித் அமிதாப் பச்சன் அண்ட் அருணா இராணி பாம்பே டு கோவாவில். ஐ ஆம் கம்மிங் ஆஸ் மம்மூட்டிஸ் மதர் அண்ட் ஐ ஹவ் அ வெரி பவர்ஃபுல் ரோல், தட் ஆஃப் அ வக்கீல் அம்மா.
I'm a vakil. So I'm very excited. And the most important thing is it's a film just close to my heart. The story is about integration. Oh. So, very excited. தமிழ்ல நடிக்கிறதுக்கு என்ன இருக்கா? பிகாஸ் இத கேட்டா அவங்களே இயக்குனர்கள் எல்லாம் விட மாட்டாங்க நான் சொல்லிட்டேன். I hope I get some nice roles to do because I love acting. அம்மா தானா? No, அம்மா anything. I don't mind doing anything. I mean whatever they want me to do, I'm happy to do it. சரி நீங்க ரெண்டு பேருமே தாத்தா பாட்டி அம்மா பேர குழந்தை எல்லாம் இருக்காங்க. அவங்களோட எப்படி நீங்க உருண்டு ஓடி அவங்கள மாதிரியே விளையாடுவீங்களா? You hear what he has to say? What did he say? இதெல்லாம் ஞாபகப்படுத்தப்படாது. But for me it's just the opposite. I love to nyavify that because it's just amazing. எப்படி நீங்க முரளி ஜி குழந்தைகளோட எல்லாம் விளையாடுவீங்களா? அவங்க வந்து தாத்தா இது என்ன மாலை? இப்போதான் டைம் கிடைக்குது எனக்கு. அந்த எனக்கு எப்பவும் விளையாடி டைமே இல்ல. இப்ப பார்த்தால ஊறி போய் நிக்குது. இப்போதான் கொஞ்சம் டைம் கிடைக்குது அவருக்கு. நீங்க எப்படி உஷா? ஐயோ my whole life my jeevan now my lifeline are my two grandchildren. Aisha is 6 years old now, and my grandson Riyad is 2 years old. Do you carry their pictures with you? Yes. Avakude, I do a lot of playing. I sing a lot for them. I've composed 2 or 3 songs. I mean, from the moment that they were born. For Aisha, I used to sing. I hope you're watching Aisha. It's just too funny. God made the coconut tree. Yenaka anga nariya, and she was born in Kerala in Cochin. So just outside the house there were lots and lots of coconut trees. So I made up a song saying God made the coconut tree, God made the banana tree, God made the kappa tree and God made me. Usha Uthup and Dr. Bala Murali Krishnapathi, நிறைய surprising விஷயங்கள் இன்னைக்கு நீங்க Nescafe Sunrise Coffee with Sucha இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு சில surprises காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பாப்போம். Stay tuned. Hi and welcome back to Nescafe Sunrise Coffee with Suchi. Murali ji and Usha kirigra surprises ellam mudinjirchu nu mattum nenikadinga. Ipa rendu list of surprises en kaiyila irukku. Idu may the best person win. Sari aarambikkalama? Dr. Balamurali Krishna oda true fame edhila? கர்நாடக இசையிலையா திரைப்பட இசையிலையா? முதல்ல கர்நாடக இசை, அப்புறம் திரைப்பட இசை, இப்ப எல்லாத்துலயும். ஓகே, கர்நாடக இசையின் அழகு எதுல இருக்கு? தமிழ் கீர்த்தனங்களா, தெலுங்கு கீர்த்தனங்களா? அங்க லாங்குவேஜே கிடையாது சங்கீதத்துக்கு. சங்கீதம் தான் மெயின், நாதம் தான் மெயின். ஓகே, எனி லாங்குவேஜ் சங்கீதத்தை பாடினாக்க நல்லா இருக்கும். சரி, உங்க ரசிகர்கள் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்? நான் பாடும்போது பேசிட்டே இருக்கிறது, இல்லை பேப்பர் படிச்சுட்டே இருக்கிறது. சரி, டாக்டர் பாலமுரளி பாடகராவா இசையமைப்பாளராவா? பாடகராக தான் மெயின் இருக்கிறது. இல்லை, நீங்கள் உங்களையே எப்படி எடை போட்டுப்பீங்க? எனக்கு என் ப்ராப்ளம் என்ன எல்லாமே எனக்கு தெரியும். இதுதானே ப்ராப்ளம். ப்ராப்ளம் இஸ் ஹி சேஸ் ஹி நோஸ். எல்லாத்திலும் பிரைஸ் வாங்கியிருக்கேன். அப்போ ரொம்ப கஷ்டம். எல்லாத்திலும் வாங்கியிருக்கேன். சரி, இந்த காலத்து இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் இசையின் புது பரிமாணமா வெறும் சத்தமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? சப்தம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் வர வர. டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவின் ட்ரூ சக்சஸர் யாருன்னு சொல்லுவீங்க? இன்னும் கொஞ்ச நாள் போகணும், இப்போ உடனே சொல்ல முடியாது. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சரி, உங்களை நீங்களே விமர்சனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா? எப்பவுமே பண்ணிட்டே இருப்பேன். ஏன் எனக்கு கட்சி நல்லா இருக்கு, ஏன் எனக்கு அந்த மாதிரி நல்லா கேட்டாங்க, புதுராங்கெல்லாம் நல்லா கேட்குறாளே, ஏன் எப்படி அதில் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன உண்டு, அந்த மாதிரி நாலேஜ் நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வந்து டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா, ஒரு விமர்சனம் என்ன சொல்லுவீங்க? பாலமுரளி கிருஷ்ணா பற்றி ஒரு வரியில் ஒரு விமர்சனம் சொல்லணும்னா வாட் வில் யூ சே? முரளி கிருஷ்ணான்னு சாதாரணமாக அந்த கடவுள் சொல்லுவேன். எப்பவுமே பாலா அந்த ஒரு முரளி கிருஷ்ணா எப்படி பாலாவே இருக்கும், இன்னும் பாலாவே இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. Don't you think that's right? Lovely one. Okay, Usha, இப்பவும் நீங்க ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? I don't know. யாரு ஜட்ஜ் இதுல? நான். You're the judge. All right. இது ஜட்ஜ்.
அப்போ there's a slight doubt in my mind. சிறு பேடி உண்டு கேட்டோம். Smart, smart. பயங்கர பேடி. சரி, உங்க question, உஷா. நீங்க பாடி இருக்கிற songsல உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு song. Nothing. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பாடி இருக்கலாம்னு உங்க மேலயே நீங்க கண்டனம் சொல்லிருக்கீங்களா? Something that I could have sung much better is one, two, cha cha cha. You're joking. I think. Okay, சரி நான் என்ன சொல்லல. கீனியா ரசிகர்களா, மும்பை ரசிகர்களா, சென்னை ரசிகர்களா? Different places, it's different. You know, for a singer, it's very difficult for a stage person to say. But I would say people, ரசிகர், from okay. everywhere. உஷா எந்த இடத்தை சேர்ந்த பெண்? Which place do you belong to? Bombay. Bombay? So you're a Mumbai girl? Yes. Okay. மாமி என்ற பட்டமா, தீதி என்ற பட்டமா? தீமா. You know what that means? What? தீமா means grandmother. தீதி oh. from Kolkata and மா from here. How sweet. That's a lovely one. உங்களுக்கு பிடிக்காம. That's a lovely question, by the way. Oh, thank you. உங்களுக்கு பிடிக்காம நீங்க ஒவ்வொரு கச்சேரியும் பாடும் பாட்டு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுக்காக நீங்க பாடுற பாட்டு ரொம்ப ஹோ 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 ஹோ. ஆனா இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் லைக் இட், இட்ஸ் ஜஸ்ட் தட் இன் தட் பிளேஸ் ஐ குட் ஹவ் sung something more. ஓகே. உங்களோட பிகெஸ்ட் பலவீனம்? பிகெஸ்ட் வீக்னஸ்? மை பிகெஸ்ட் வீக்னஸ் ஐ கான்ட் சே நோ. ஒரு மனைவியா அம்மாவா உங்க மிக பெரிய வெற்றி? ஒரு as a wife and a mother, what's your biggest victory? To have been able to keep my personal life and my professional life in two watertight compartments. Never let them mix. Never let them mix. And ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா, ஒரு பாட்டியா உங்க மிகப்பெரிய தோல்வி? Your biggest failure as a mother, wife and a grandmother. That definitely as a mother, my biggest failure is that I've not been able to give my children sometimes the time that they needed. Do you remember any yes. particular time when they really needed? Yes, we're very sad. Anna, enakku romba ariya varum. Illa illa, I'm with you. Just I want to know. My daughter had cut her leg, and I felt so bad, Anjali, that I had to leave you and go. And I had a show that day in Asansol. I could not do anything about it because it was a public show. And there were so many thousands of people over there. My enna pannaradhu, I just could not. But I can say sorry to Anjali now. But that is one of my biggest failures. Evlo varsham munnadi idu? This is about maybe 20 years ago. Ippa kuda ungalku aarave illaya adu? Yo, it's impossible. Must have felt so horrible. Because it was horrible to see my daughter crying like that. And it's horrible. Okay, okay. I'll yeah, just... really bad. ஓகே, எனக்கு ரொம்ப இப்போ ஒரு பெரிய பெரிய தர்ம சங்கடத்தில் ரெண்டு பேரும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க. இதை யாருக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. பட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ முரளிஜி, ஐ திங்க் இட் ஷுட் கோ டு உஷா. ஷூர்லி, நான் வந்து காஃபி கொடுக்குறேன். ஆமாம், உங்களுக்குள்ள தனி டீலிங் வச்சுக்கோங்க. ஆமாம், thank you so much. Love you, darling. Ah, the other side. Some very beautiful moments here. Rapid fire nu surusurupa bayangara kara sarama or round aarambichu, it really ended on an emotional note here. Anjali, indha nigazhchi neenga paathit irukkeenga na, your mother loves you. Ungalku kandippa idu yerkaneve therinja vishayam, but I've seen it here right in front of my eyes. Nescafe Sunrise Coffee with Suchi. In the nigazhchi la, we're talking to Usha Uthup and Dr. Balamurali Krishna. When we come back, in nariya swarasyamana vishayangal irukku, stay tuned. Hi and welcome back to Nescafe Sunrise Coffee with Suchi. Sari Murli ji, ipo ungala patti unga friends relatives ella ha Murli ji, ah, he's great, he's wonderful appdin mattum solvanga nenikringla illa koncham photo kudupanga nenikringla? Edhu sonnalum nalladha enak, edhu sonnalum nalladhu. Oh sweet amma, avlo periya mediya irundha kuda
ஒரு கொஞ்சம் கூட ஒரு கர்வம் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்போடையும் ரொம்ப எளிமையாக காம்ப்ளெக்ஸே இல்லாமல் ரொம்ப சகஜ பாவத்தோடு பேசி பழகுவார். என்னுடைய குருநாதர் டிவி கோபாலகிருஷ்ணன் சார், அவர் வந்து ப்ரொஃபஸர் டிவிக்கு கோபாலகிருஷ்ணன் சார், அவர் அவருடைய தலைமையில் அங்கே கச்சேரி ஏற்பட்டாயிருந்தது. நான் வாட்சிட்டு இருக்கிறப்போ அஞ்சரை மணியாச்சு, ஆறாச்சு, 6:30 ஆச்சு. அப்போ பாலமல்லி சார் ஃபஸ்ட்டு வந்தார். அப்போ தான் அவர் கேட்டார். கேட்டு அவர் எவ்வளோ பெரிய மனசுன்னு அதை கேட்டுட்டு, இல்லை பேராருன்னா டயத்துலேயே கொஞ்சம் ஓவராச்சுன்னோட நீ பாட சொல்லுவாங்க, நாங்கள் பாடணுமேங்கிறது. அவர் அப்படி இல்லை. அவர் இப்போ கேட்டுட்டு, ரொம்ப புதுசாக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வாட்ச் கட்டுமே, சொல்லுங்கள் கொஞ்சம் வாட்ச் கட்டுமேன்னு சொல்லுவேன். அவர்களுடைய இனிய குரல் எப்படியோ அப்படித்தான் அவர்களுடைய குணமும். எந்த விதத்திலையும் அவருக்கு ஒரு கர்வமோ அகங்காரமோ கிடையாது. எப்போதுமே வினயத்துடன் பேசுவார், சிரித்த முகத்துடன் தான் பேசுவார். யாரோட பழகினாலும் அது பெரிய இசைக்கலைஞர் சிறிய இசைக்கலைஞர் அந்த பாகுபாடே கிடையாது. எல்லோரையும் ஒரு பெரிய கலைஞராகவே நினைத்து மதித்து அவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பாயிண்ட்டை எடுத்து சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு பழகுவார். அவர் அவரோட ராகங்களை அவரோட வெளியிட்ட கேசட்டை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை கேட்டுகிட்டே இருந்து நான் அதை பேஸாக வச்சு 6 ஓவியங்கள் செஞ்சு அதுக்கு மேலே அவரோட இசைக்கு சில ஓவியங்கள் செஞ்சு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சேன். அதே மாதிரி ஒரு தடவை அவரோட 75வது பிறந்த நாளுக்காக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஒரு நண்பர் வீட்டில். அப்போ கூடியிருந்தவங்கள்லாம் அவரை பாட சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் அன்றைக்கி நான் பாட மாட்டேன்னு சொல்லியிருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து நான் என்னோடய பெயிண்டிங் ஒன்று அவருக்கு பரிசாக கொண்டு போய் கொடுத்தேன், ஒரு கிருஷ்ணர் படத்தை. அதை பார்த்தோன்னே அவர் பாட ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவர் அந்த ஓவியத்தை பார்த்து அவருக்கு அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகிருக்கு. எப்படி அவரோட இசை எனக்கு இன்ஸ்பயர் ஆகுதோ அது மாதிரி அவர் ஓவியமும் அவர் என்னோடய ஓவியம் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கு. என்ன டைப்பு காம்போசிஷனும் ஒரே மாதிரி காம்பிட்டண்ட்டாக இவங்களோட ஸ்பெஷாலிட்டி இது தான் இல்லாட்டா அது தான்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. எந்த டைப்பு மியூசிக்கும் ஒரே மாதிரி அனாயாசமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு மியூசிஷியன் தான் பாலமுரளி கிருஷ்ணா. ஒரு செஞ்சுரியில் ஒருத்தர் தான் வருவார் அந்த மாதிரி பெரிய ஒரு தனியான ஒரு ஞான தனியான செயலி அவரது. பாலமுரளி ஸ்டைல் வந்து எப்போவுமே யாருமே காப்பி அடிக்க முடியாது. அவருக்கு இன்னும் மேல் பிரசஸ்திகள் நாட்டோட பெரிய நம்ம நாட்டோட பெரிய பெரிய பிரசஸ்திகள் அதில் கூடிய சீக்கிரம் அவருக்கு பாரத ரத்னம் வரட்டும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். குருஜி பல வருடங்கள் இருந்து இந்த கர்நாடக சங்கீதத்தை இன்னும் பிரபலப்படுத்தி அவர்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுள் கொடுத்து அருள் புரிவார். இப்போ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இன்னும் பாரத ரத்னா கிடைக்கல அப்படின்னு ஞாபகம் வந்துதா? எனக்கும் அப்படிதான் தோணுது. அது வரைக்கும் எனக்கு கடிச்சிருக்கேன் நினைச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே உங்களை சைல்ட் ப்ராடிஜி எல்லாரும் சொல்றா சொல்லட்டும் பாப்பா. ஓகே உஷா, இப்ப உங்களோட சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. அவளுக்கு ஐயோ இந்த க்ரௌட பார்த்தாலே அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆவேசம் வரும், ஒரு இது வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். எத்தனை நாய் இது ஸ்டேஜில் இருந்தாலும் அவளுக்கு டயர்டாகாது அந்த. அண்ட் அவளுக்கு இருக்கிற என்தூசியாசம் பாக்கி யாருக்கும் கிடையாது. ஸ்டேஜில் எப்படி வைப்ரேஷன், கம்ப்ளீட்லி லவ்விங் த மியூசிக் பர்சனோ, அதே மாதிரி தான் இன் ரியல் லைஃப் ஆல்சோ ஷீ இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் வே. அந்த அம்மா வந்து வாய் தந்தானா நான் வந்து வாய் பொழந்துன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பேசுவாங்க. அண்ட் ஷீஸ் யூனோ ஹிருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில் இட்வில் பி லைக் இட்ஸ் வாட் ஷீ ஸ்பீக்கிங். மியூசிக் டீச்சர் சொன்னாலாம் அது எல்லாருக்கும் சொல்லியிருக்காவோ, ஒன்னால் லைஃப்பில் பாடவே முடியாதுன்னு சொன்னாலாம். ஸோ யூ கேன் இமேஜின் வாட் ஹேப்பன்ட். எப்போவுமே ஷி வாண்டட் டு டெல் ஸ்டோரிஸ். ஷி ஆல்சோ ஹேட் ஆடிஷன் வித் ஆகாஷ்வாணி ஃபார் ஆஸ் அ வாய்ஸ் ஓவர் அண்ட் வாஸ் ஆக்சுவலி ரிஜெக்டட். I would like to wish Usha all the best and you know many more years of great singing. Na korandiyalinde avanga paat ketirken ipo en pulle avanga paat ketta dhaan thoongran. He loves My Name Is Madhavi
and will go to sleep only after listening to it. I wish Usha all the happiness and all the best for the future. ஒரு நாளைக்கு பத்து மணி பாட்டுக்கு முன்னாடி 9:30 நாங்கள் போயிருந்தோம். போயிருக்கச்சா ஒரே வாமிட்டிங், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரே வாமிட்டிங், ஷி வாஸ் டோட்டலி சிக். அப்போது அந்த மேனேஜர் வந்து இந்த மாதிரி உன்னோட டைம் வந்துட்டு நீ பாடணும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அவளுக்கு ஒரே உடம்பு சரியில்லை, வாயில் எடுத்துருக்கா, நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு. சரி, நான் அவர் போனார். 15 நிமிஷத்துக்கு வச்சு வந்துட்டு, இல்லை க்ரௌடெல்லாம் உஷா வேணும் உஷா வேணும்னு கேட்டுருக்காங்க, இப்போ வந்தானோ அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், என்னமா அப்படி வர முடியும், நீங்கள் தான் பார்த்தாலே இப்போ இவ்வளோ மோசமாக இருக்காளே, எப்படி வர முடியும் அப்படின்னு. இப்போ உடனே உஷா எழுந்துட்டா படுத்திருந்தோம், எழுந்துட்டு இவாளுக்கெல்லாம் நம்மளை பற்றி கவலை இல்லை, அவளுக்கு ஆடியன்ஸ் பற்றி இதை பற்றி தான் கவலை நான் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே அங்கே போய் பாடினான். அந்த மாதிரி பாட்டு நான் கேட்டப்பட்டதில்ல, அவ்வளவு எமோஷ்னலி சார்ஜ் பாட்டு, ஒரு ஒரு பாட்டும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவள் 2000-3000 ஏரோப்ளைனில் ஃப்ளைட்டில் போயிருப்பாள், இன்றைக்கும் அவளுக்கு பயம் ஃப்ளைட்டில் போகிறதுன்னா. என்னோட ஒரு தினம் தவறி போய் ஒரே ஃப்ளைட்டில் இருந்தேன், என் கையை கட்டி பிடிச்சிட்டு, சந்திரமாமா சந்திரமாமா கிராஷ் ஆகாதா கிராஷ் ஆகா, என்ன இந்த பயந்துட்டுருக்கா, ஐயோ எனக்கு பயம், ஏதோ திருன்னு சத்தம் பண்ணுறது பாரு, என்னப்பா ஒன்று சரியாக போய் இறங்கிடுமா கோயம்புத்தூரில் அப்படின்ட்டுன்னு அவள் சொல்லுவாள். நான் பெரியவளாகி நான் வேலை பார்க்க ஆரம்பித்தபோது நான் தனியாக ஒரு தடவை போனேன் ஹாலிடேஸ்க்கு. அப்போது இவ்வளோ சின்ன குழந்தை தான் இவ்வளோ. அப்போது நான் திருப்பி தனியாக சென்னைக்கு தனியாக வரேன்னா அவளுக்கு ஒரே பயம், நீ எப்படி போவ பாப்போமா தனியாக போகிறேன்னுட்டு அது ஒரே அழுக. ஸ்டேஷன்லலாம் அழுதுண்டே இருந்தா. கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன தோணித்தோ தெரியல, அவள் கையில் ஒரு சாக்லேட் சாப்பிட்டுன்னு இருந்தா, அந்த சில்வர் பேப்பர் எடுத்து சின்னதாக உருட்டி அதை என் கையில் மெதுவாக கொடுத்துட்டு, நீ இதை வச்சுக்கோ பத்திரமா, நீ ஒன்றாகாது உனக்கு, நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஆசை மனுஷாள் மேலே, அது நான் மறக்கவே மாட்டேன். தைரியமாக போய் சொல்லுவேன், அடித்து போய் சொல்லுவேன், அதுக்கு அவள் கவலையே படமாட்டாள். அண்ட் இன்றைக்கும் அவர் பண்ணுவாத அவ மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தா, அவர்ஸ் டுகெதர் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாள். மனசு அப்படியே நிறைஞ்சு வெடிக்கும் போல இருக்கா உஷா. இந்த இந்த நிகழ்ச்சியில் உங்களை பற்றி பேசினவங்கள்லாம் இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லை. Never. 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 That makes it all the more special, Ilya. So beautiful. Thank you so much, Suchi, for doing this. Oh, I loved it. Yena, I think it's really so amazing. In the Madri, oru opportunity kadikirathu to get, you know, feedback from people who have loved you, who love you. And eppo oru connection irukkume. It's really beautiful. Mimicry-nu sonnaangale, adu eppadi nadigargala mimic panuvingala, politicians ya eppadi? Politicians um pannuven, especially South Indian politicians. Panni kaatungala, right time. My goodness, what's the meaning of this? No, especially I love to do a take off on somebody who sings, a South Indian gentleman who sang Feelings with me. Okay, so this is how I would sing. Feelings, nothing more than feelings, trying to forget my feelings of love. Our peru vandu Rami Mama. He came to my show and he said, "Kennedy Usha, naanu paadren." So I said, "Okay, you can also sing." And he started singing Feelings. So didding ha chik chik didigina chik chik ha chik chik taavani naavani 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 feelings, nothing more than feelings, simply touching my heart with feelings of love. Enna aashchariyam, teardrops simply rolling down my face, simply touching my heart with feelings of love. Feelings na enna pannradada feelings. Oh my god, anna edhukku feel panni paadittaru polarku. Neengalum indha nigazhchiya பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாதாரணமா இந்த பகுதியில் இவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்போம், யாராவது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களை பார்க்க வருவாங்க, இல்லை ஒரு கிஃப்ட் இருக்கும். பட் இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். பட் பிஃபோர் தட் சுச்சி, I want to do something, okay? I want to give you something specially done from Kolkata. It's printed over there and by Kanishko, and it would be lovely because I think we're going to surprise the people with some music. Yeah. Shall we surprise them? Yeah. Give you a big surprise with the music. Big. Music surprise. Yes. Okay. What is this? Help me get up.
இத என்கிட்ட சொல்லவே இல்லையே யாரும். நோ நோ யூ ஐ சீட் ஜஸ்ட் ஹெல்ப் மீ. யா கம். திஸ் இஸ் சோ பிரிட்டி. நீங்க என்ன கேக்குறீங்க ப்ளீஸ். My God! But I have another special one for you to go with this dress of yours. This has got all the music notes. Yes. Thank you. Yeah. Thank you so much. Sorry, Narumba, I think I should get out of this mood and come to the surprise that you and Murali ji have planned nama neergalukaga. Come on, let's get on. And guess what? Number one, the Bengali part. Bengali. And back to Rabindra Sangeet. Okay, let's hear it. Jo tara vish bhara pran tahari maj khane ami pechi ami bechi mor tan bishoye tai ja amar gaan akash bhara aushi mutale jai hilule yo ar bhara bubam நேயர்களுக்காக ஒரு சின்ன போட்டி நடத்திருக்கோம். ஒரு எஸ்எம்எஸ் போட்டி. அதில் ஜெயித்தவங்களுக்கு நீங்கள் ஆட்டோகிராஃப் போட்டிருக்கிற நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி வித் சுச்சி கப். நாடி தே மோ